அடுத்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த காயின்லலாம் பார்க்குறாங்களே ரொட்டேட் ஆகுது, அது உண்மையா? அதையும் கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஒருத்தருக்கு ரியாக்ட் ஆகுதுன்னா அது எந்த பொருளாக இருந்தாலும் ரியாக்ட் ஆகுங்க. அதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் எதை கொடுத்தாலும் வாட்சில் பார்க்கலாம், போல்ட்டில் பார்க்கலாம், காயினில் பார்க்கலாம், தேங்காயில் பார்க்கலாம், குச்சியில் பார்க்கலாம், எந்த பொருளாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக அந்த உடம்புக்கு கிடைக்கும். இதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. காயினில் வந்து நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த வீடியோ தான் இப்போ உங்களுக்கு நான் போடுறேன். கண்டிப்பாக மூமெண்ட் இருக்குங்க. அதெல்லாம் இல்லைன்னு வந்து சொல்கிறவங்களாம் சும்மா, அது நீங்களே பாருங்கள். ஒரு ஒரு சில பர்டிகுலர் இடத்துல வந்து உங்களுக்கு மூமெண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நான் இப்போ அந்த மூமெண்ட் இருக்கிற இடத்துல தான் நிற்கிறேன். பாருங்கள், ரொட்டேஷன் கிடைக்குது. இது ஸ்லோ மோஷனில் தான் போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக. இது நாம்ளாக காயின்லாம் ரொட்டேட் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேஷன் கிடைக்குது. ஸோ இதுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதில் பெஸ்ட்டு மெத்தேடு அப்படின்னு வந்து நீங்கள் எதையுமே சொல்ல முடியாதுங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தேடாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் மிஷினரிஸ் இருந்தாலும் சரி, யாரும் யாரையுமே குறை சொல்லாதீங்க முதல்ல. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னே மெக்கர் வந்ததப்போ மற்றதெல்லாம் சும்மா இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ரெசிஸ்டிவிட்டி வந்தது, அப்புறம் உங்களுக்கு இப்போ 3D லொக்கேட்டர் வந்துருச்சு, சேட்டலைட் மேப்பிங் வந்துருச்சு. அட்வான்ஸாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் 10 வருஷம் போனீங்கன்னா இன்னும் 4 எக்யூப்மெண்ட் வரதான் செய்யும். எல்லாமே வந்து எதை வச்சு நாம் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸு தாங்க. நாம் அதில் கற்றுக்கிட்ட அனுபவம் தான், நாம் எந்த அளவுக்கு பூமியை புரிஞ்சுக்கிறோங்கிற வச்சு தான். சடனாக ஒரு ரீடிங் வச்சும் நாம் எதுவும் பண்ணிட முடியாது. ஏதோ ஒன்று வேலை செய்யுதுங்கிறதுக்காக நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம முதல்ல ஒருத்தர் ஒருத்தரை ப்ளேம் பண்ணுறதை விட அதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸாக இருக்கும். இது நான் யாரையும் குறை சொல்ல வரல, இல்லை ஒரு சிலவங்க அதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க, அதுக்காக சொல்ல வர்றேன். எந்த மெத்தடாக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு அதில் தரவு நாலேஜ் இருக்கணும். அதுக்காக அவங்க சின்சியராக வேலை செய்கிறவங்களாக இருக்கணும். அவங்களால கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ